ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்டிடிஎச் யூடியூப் சேனல். இந்த வீடியோ வந்து 12th ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கான அக்கௌண்டன்சிக்கான கவர்மெண்ட் அஃபிஷியல் மாடல் கொஸ்டின் பேப்பர், அதாவது TNSERT.org அப்படிங்கிற வெப்சைட்டில் கவர்மெண்ட்லேருந்து அஃபிஷியலாக வெளியிட்ட மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே உங்களுடைய கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே டைப் பண்ணி ரெடி பண்ணப்பட்ட ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் தான். உங்களுடைய கொஸ்டின் பேட்டர்ன் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். 20 ஒன் வேர்டு அட்டன் பண்ணோம், 7 டூ மார்க், 7 த்ரீ மார்க், 7 ஃபைவ் மார்க் கொஸ்டின். அந்த இதில் இருக்கக்கூடிய 21 வேர்டு வந்து நீங்கள் இதில் பொறுத்த வரைக்கும் ஒன் வேர்டில் வந்து 21 வேர்டு அப்படின்னு பார்த்தோம்னா அக்கௌண்டன்சியை பொறுத்த வரைக்கும் 17லேருந்து 18 வரைக்கும் புக் பேக் கேட்பாங்க. ஒன் ஆர் டூ தான் நமக்கு புக்குக்குள்ளேருந்து கேட்க போகிறாங்க, அதாவது ரீசனிங் டைப்பில் இருக்கக்கூடியது மட்டும்தான் நமக்கு புக்குக்குள்ளேருந்து கேட்க போகிறாங்க. அதனால் ஒன் வேர்டு மேக்ஸிமம் நீங்கள் புக் பேக்கை படித்து அதுக்கப்புறம் அந்த தியரி ஃபார்முலாஸ் எல்லாமே தெளிவாக தெரிஞ்சிருந்துச்சுன்னா அந்த ஒன் வேர்டு கொஸ்டின் எல்லாமே நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த டூ மார்க் கொஸ்டினில் வந்து உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டின் இருக்குது. கொஸ்டின் நம்பர் 30 வந்து கம்பல்சரி கேட்குறாங்க. அதேமாதிரி த்ரீ மார்க் கொஸ்டின்லேயும் கம்பல்சரி கொஸ்டின் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாமே தியரிஸை விடுங்க, சம்ஸ் எல்லாமே எந்தெந்த டைப்பில் வந்து நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, டூ மார்க்கில் வந்து எந்த டைப்ஸ் கேட்குறாங்க, த்ரீ மார்க்கில் எந்த டைப் சம் கேட்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. அதனால் இதோட PDF லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுக்கு அடுத்த வீடியோவே இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் டூ மார்க் கொஸ்டின் வந்து நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். ஃபைவ் மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா சம்மே ஓரளவுக்கு பார்த்து தான் ஆகணும், ஏன்னா எதை கேட்பாங்கன்னு நம்ம இம்பார்ட்டண்ட்டாக வந்து நியூ சிலபஸில் சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால் டூ மார்க் கொஸ்டினில் வந்து தியரிலேயே நீங்கள் எதெல்லாம் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது 7 டூ மார்க் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். இதோட PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா எல்லாருக்குமே ரொம்ப அக்கௌண்டன்சி எக்ஸாம் எழுதக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வீடியோ தான். இந்த ஃபைவ் மார்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எய்தர் சாய்ஸ் அப்படிங்கிறனால என்னென்ன சம்ஸ்லாம் இதில் கேட்டிருக்காங்க, மாடல் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அந்த சம்ஸ் எல்லாமே நமக்கு தெரியுதா அப்படிங்கிறதையும் ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். அடுத்து நான் எந்த மாதிரியான வீடியோ அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். ஏன்னா நெக்ஸ்ட் வந்து நீங்கள் காலேஜில் வந்து எந்தெந்த காலேஜில் ஜாயின் பண்ணலாம், என்ன என்ன குரூப் ஜாயின் பண்ணோம்னா நமக்கு எந்த காலேஜில் என்ன சப்ஜெக்ட் எடுத்தோம்னா நமக்கு என்ன ப்ராஃபிட் இருக்குது, எப்படிப்பட்ட ஜாபுக்கு போகலாம் அப்படிங்கிறத பற்றின வீடியோ தேவை அப்படின்னம்னா அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிசல்ட் வந்தேன், April 24 வந்து உங்களுக்கு ரிசல்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அடுத்த நாளிலிருந்தே அந்த வீடியோஸ் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு நிறைய அனலைஸ் பண்ணி அப்டேட் பண்ணணும், தெளிவான விளக்கத்தோடய நான் அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த மாதிரி வேணா வீடியோ தேவையா இல்லையாங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.